சிவகாரம் பேச்ச பொறுத்தவரையில வெங்காயம் விலை இருந்துச்சு அப்படியே வெங்காயம் சாப்பிடுங்க, ஜிஎஸ்டி போடுறாங்களோ அப்ப கடைக்கு போறீங்க வீட்லயே சாப்பிடுங்க, இந்த பாலம் அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன சொல்றாங்க, ரூபாய் சரியில்லை, டாலர் கொஞ்சம் ஜாஸ்தி வேலையா ஆயிடுச்சுங்க. இது இது ஒரு அபத்தமா, இது ஒரு அபத்தமா இந்திய வச்சு பேச முடியாது. ஏதோ புள்ளி விவரங்களை வச்சு இந்த அரசாங்கத்தை ஓட்டிட்டு இருக்கிறாங்கிறதான் தெரியுது. பொய்களை வைத்து ஓட்டி, பொய்களை வைத்து ஓட்டி, புள்ளி விவரங்களை விட பொய்களை வைத்து, பொய்களை வைத்து ஓட்டிட்டு இருக்கிறாங்க. பொருளாதார வளர்ச்சி இல்லை, ஏற்கனவே பல விஷயங்கள்ல வீழ்ச்சிக்கு போறோம். இப்ப இது இடைவெளியும் ஜாஸ்தியா இருக்கு, ஜாஸ்தியா இருக்கு. இப்ப வேலை வாய்ப்பு தான் ஓரளவுக்கு நிவாரணம்னா 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்புன்னு சொன்னாரு. சமீபத்தில் ஆண்டுக்கு 10 லட்சம் பேர் கொடுப்பேனாரு. இப்ப 70,000 பேருக்கு ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டை கொடுத்துட்டு அதை செல்ஃபி எடுத்துக்கிட்டு இதுதான் வந்து விகாஸ் புரிஞ்சு தான் வளர்ச்சி அப்படிங்கிற உங்க அக்கௌண்ட்ல 15 லட்சம் வந்துருச்சா? தவற சுட்டி காமிச்சிங்கன்னா காங்கிரஸ் பண்ணலையா வாங்க. காங்கிரஸ் பண்ணிச்சா கேள்வி, நீ ஆட்சியில் இருக்கிற 8 வருஷமா இருக்கிற இன்னமும் திருத்திக்கொள்ள தயாரா இல்லைன்னு சொன்னா இந்திய மக்கள் உன்னை நாளைக்கே தோற்கடிக்க மாட்டாங்கிற கூட்டு தைரியம் நீ இருக்கிற மக்கள் அவ்வளவு ஒன்றும் முட்டாள்கள் அல்ல. பார்ப்போம். பழங்குடி குடியரசுத் தலைவரை முன்னாடி நிறுத்துறது பழங்குடி மக்களை வஞ்சிக்கிறது. அந்த மாநில வந்து இப்போ எவ்வளவோ 1000 காடுகளை அழிச்சுனா ஏர்போர்ட் பண்ண போறாங்க, பழங்குடி மக்களை வெளியேற்ற பண்ண போறாங்க. ஸோ பழங்குடி முகத்தை முன்னிறுத்தி பழங்குடி மக்களுக்கு எதிரான ஒரு முயற்சியை பிஜேபி செஞ்சுட்டு இருக்கு. வந்து அம்பானி பேசியிருக்கிறாரு, 4 நாளைக்கு முன்னாடி ஒரு கான்வர்சேஷன் பேசியிருக்கிறாரு. இந்தியாவுடைய ஜிடிபி இன்னைக்கு வந்து 3 ட்ரில்லியன், 2047 வரும்பொழுது 40 ட்ரில்லியனா மாறணும், மாறிடும், 13 மடங்கு அதிகரிச்சும் இந்த ஸ்பீடுன்னு சொல்றாரு. நடக்கவே நடக்காது. ஜிடிபி 3 ட்ரில்லியன், சைனா ஓடுது இதை போல 6 மடங்கு. மக்கள் தொகை ஒரே மக்கள் தொகை, ஒரே இடத்துல துவங்கினீங்க. நீங்கள் 47 49 கொஞ்சம் பின்னாடி துவங்கினாங்க, பின்தங்கி இருந்தாங்க, இன்னைக்கு அங்கே இருக்கிறாங்க. ஏன் கேட்க வேண்டாம் கேள்வி? வணக்கம். இது சொல்வது தெளிந்து சொல். ஒவ்வொரு வாரமும் ஏராளமான அரசியல் பிரச்சனைகளை விவாதிச்சுட்டு வரோம். இப்போ குஜராத்லேயும் இமாச்சல்லையும் தேர்தல் நடக்குது, நடக்க போகுது. வழக்கமாக வந்து விகாஸ் புருஷ் வளர்ச்சியின் நாயகன்னு தன்னை தனக்குத்தானே கூச்சமே இல்லாமல் தம்பட்டம் அடித்து கொடுறாளா தான் நம்ம பிரதமர் மோடி இருக்காரு. இப்போவும் குஜராத்தில் போய் வளர்ச்சி பற்றி கதகதையாக சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் உண்மையில் இந்தியாவில் அவர் சொல்ற மாதிரி வளர்ச்சி இருக்கா அப்படின்னு தெரியல. இப்போ இந்தியா பற்றி வந்த ஒரு விவரம் என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவில் பசியோடு இருக்கிற மக்கள் ரொம்ப அதிகரிச்சுட்டே வர்றாங்க. உலக பட்டினி குறியீட்டில் இந்தியாவோட இடம் வந்து 107வது இடம் இருக்குன்னு. இந்தியாவில் பொருளாதார நெருக்கடி பெரிய அளவுக்கு 4வது இடமும் சூழ்ந்திருக்கு. கடல் எப்படி 3 பக்கம் சூழ்ந்திருக்கோ பொருளாதார நெருக்கடி 4 பக்கம் சூழ்ந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இது மோடி அல்லது வந்து நிர்மலா சீதாராமன் சொல்கிற உண்மைகளுக்கும் அல்லது அவங்க பேசுகிற பேச்சுக்கும் உண்மைகளுக்கும் என்ன இடைவெளி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? பெரிய இடைவெளி இருக்குது. அதாவது நிர்மலா சீதாராமன் பேச்சை பொறுத்தவரையில் எந்த பிரச்சனையாலும் இப்போ தான் அவங்க பேசுகிறாங்க. வெங்காயம் விலை இருந்துச்சா அப்படியே வெங்காயம் சாப்பிடுங்க, ஜிஎஸ்டி போடுறாங்களா அப்போ கடைக்கு போகிறீங்க வீட்லேயே சாப்பிடுங்க, இந்த பாலம் அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, ரூபாய் சரியில்லை, டாலர் கொஞ்சம் ஜாஸ்தி வேலையாக ஆகிடுச்சுங்கிறாங்க. இது இது ஒரு அபத்தமாக, இது ஒரு அபத்தமாக இந்திய வச்சு பேச முடியாது. ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்னதா 2014 ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த 8 ஆண்டுகளில் தொடர்ந்து இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி விகிதம் சரிந்து கொண்டே வருகிறது என்ற உண்மையை நம்ம பதிவு பண்ணணும். முதல்ல இவ்வளவுக்கும் அவருடைய ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு 2-3 ஆண்டுகள் சாதகமான சூழல், பன்னாட்டு சந்தையில் கச்சா எண்ணெய் விலையெல்லாம் குறைஞ்சிட்டு இருந்துச்சு, அது போல எக்ஸைஸ் டியூட்டியை போட்டு அவர் அவங்கிட்டாரு, மக்கள்கிட்ட கொடுக்கல, மக்கள் தொடர்ந்து அதிகமான விலைலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. பிறகு 2016 நவம்பர் 8ஆம் தேதி மறக்க முடியாத நாள், செல்லா காசு, ஜிஎஸ்டி, இது இரண்டும் சேர்ந்து இந்திய நாட்டுடைய முறைசாரா துறையை முழுக்க அழிச்சிருச்சு. அதன் விளைவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 2014-15 சாதகமாக இருந்த சூழ்நிலையே ஒரு பெரிய வளர்ச்சி மிக அதிகமாக, 17-18 பிறகு தொடர்ந்து இந்த பொருளாதாரம் சரிந்து வருது. அவங்களே 2019-20 பட்ஜெட்டில் 2019-20 க்ரோத் ரேட் வந்து 4% கீழே போயிடுச்சு என்று அவங்க அரசாங்கமே ஒத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு. அதுக்கு பிறகு மைனஸில் போச்சு, -10-20% போச்சுன்னா கொஞ்சம் மீட்சி வரும்ல, அதான் பழைய மைனஸை ஒட்டி பார்க்கும்போது மீட்சி, ஒரிஜினல் லெவலுக்கு இன்னும் வரல. அப்படி இன்னைக்கு இந்த கடந்த ஒரு 2018-22 வரைக்கும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா கூட
எந்த விதமான வளர்ச்சியும் இந்திய விளையாட்டில் இல்லை ஒட்டுமொத்தமாக பார்க்கும்பொழுது என்பது ஒரு ஆஸ்பெக்ட். அதாவது ஜிடிபி என்று மட்டும் அந்த அழகை மட்டும் வைத்து பார்க்கும்பொழுது ஜிடிபி என்பது சந்தையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உற்பத்தியினுடைய சந்தை மதிப்பு தான். பட் இன்னும் சீரியஸாக பார்க்கணும்னா நிகழ்ந்திருக்கின்ற வளர்ச்சியும் ஒரு சிறிய பகுதி மக்களுக்கே பலன் கொடுத்திருக்கிறது. பெரும்பகுதி இந்திய மக்களுடைய தலா வருமானம் இந்த காலகட்டத்தில் குறைஞ்சிருக்கு என்பதான் ஃபேக்டர்ஸ். ரொம்ப அதிர்ச்சி தரக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னால், எல்லாம் அவங்க பொது வெளியில் பேச மாட்டேங்கிறாங்க. அதை அமுக்கிட்டாங்க அந்த அறிக்கையை. ஒன்று இந்த எம்ப்ளாய்மெண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அறிக்கை அமைக்கிறாங்க, 2019 முன்னாடி வெளிவராமல் தடுத்தாங்க, அப்புறம் வந்துச்சு. அது வந்து 3 மடங்கு வேலை இந்த அதிகரிச்சுன்னு சொல்லுது. பிறகு கன்சூமர் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வே, நுகர்வோர் மாத நுகர்வோட குடும்பத்தின் வரும்பொழுது கிராமப்புற மக்களுடைய மாத தலா நுகர்வு சரிந்திருக்கிறதுன்னு வந்துச்சு. வளர்ச்சி குறையில சரிஞ்சிருச்சு, 9% வந்துருச்சு. ஆரங்கெல்லாம் 2.2, அது கூட பெரும்போது மக்கள் செஞ்சிருப்பாங்க, ஒரு பகுதி மேல போயிருப்பாங்க. இப்போ மக்களின் வாங்கும் சக்தியை மொத்தமா அழிச்சிட்டாங்க இந்த 4 வருஷத்துல. இதற்கு மத்தியில தான் தொற்று வருது. இங்க தொற்றுல தான் பாத்தீங்க எப்படி அந்த கூத்தடிச்சாங்க, மாநிலங்களை எப்படி அமைக்கிறாங்க, மாநிலங்களுக்கு உரிமைகளை மறுத்தாங்க, அதிகாரங்களை மையப்படுத்தினாங்க, பெரும் நெருக்கடியில விட்டாங்க மாநிலங்களை. அப்படி இருந்தும் கூட கேரளா போன்ற மாநிலங்கள் ஒரு நல்ல ஃபைட் நடத்தி ஒரு மாதிரி இது பண்ணாங்க. இப்போ நீங்க சொல்றதெல்லாம் பார்க்குற போது என்னன்னா, ஏதோ புள்ளி விவரங்களை வச்சு இந்த அரசாங்கத்தை ஓட்டிட்டு இருக்கிறாங்கிறதான் தெரியுது. பொய்களை வைத்து ஓடி, பொய்களை வைத்து ஓடி, புள்ளி விவரங்களை விட பொய்களை வைத்து ஓட்டிட்டு இருக்கிறாங்க. இப்போ லேட்டஸ்ட் நிதியமைச்சர் பேசிருக்கிறாங்க, என்ன சொல்றாங்கன்னா, ரிசேஷன் வருது, நெருக்கடி வருது. எல்லா உலக வங்கி, ஐஎம்எஃப் எல்லாருமே சொல்லிட்டாங்க, ஐரோப்பிய ஒன்றியம், ஓஇசிடி, இன்னும் பாக்கி இல்லை, எல்லா அமைப்புகளுமே வருகிற ஆண்டில் அமெரிக்காவினுடைய உற்பத்தி மதிப்பே குறையும் என்று இப்போ கடந்து சொல்கிறாங்க. ரிசேஷன் வந்துருச்சு, இது இன்னும் மோசமாக ஐரோப்பிய ஒன்றியத்தையும் யூகே பிரிட்டனையும் தாக்கும். இப்போ நீங்கள் பார்க்கல, மந்திரி ஒரு மாதத்துக்கு ஒரு பிரதம மந்திரி அங்கே இருக்கும் ரேட்டில். அப்போது இது இது இந்த ஆனால் இதெல்லாம் சொல்லிட்டாங்க, என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் உண்மைதான், ரிசேஷன் வரப்போகுதுங்கிறதான் எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் நம்மளும் பாதிக்காது, நம்ம வலுவாக இருக்கிறோம். அது ஏற்கனவே கிளறிங்கன்னா நம்மளை பாதிக்கிறது ஒன்றும் இல்லைன்னு சொல்ல கூட அர்த்தம் இருக்குது. இதுக்கு பின்புலத்தில் தான் நீங்கள் அந்த ஹங்கர் இண்டெக்ஸ் சொன்னீங்கல்ல, 107 இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அந்த அந்த உண்மையை எடுத்துக்க அவங்க தயாராக இல்லை, அந்த இண்டெக்ஸ் பிடிச்சிக்கிட்டாங்க, தப்பான இண்டெக்ஸு. சரி, இண்டெக்ஸில் முன்ன பின்னா இருக்கலாம், அழகில், பட் ஃபேக்ட் என்னன்னு சொன்னால், இந்த காலகட்டத்தில் ஏராளமான இந்திய மக்கள் பட்டினிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். இவ்வளவுக்கும் அனைத்து எதிர்கட்சிகள் உட்பட இடதுசாரிகள் மட்டும் இல்லை, எல்லாருமே சேர்ந்து என்ன சொன்னாங்க, ஐயா ஒரு 1 வருஷம் தானியம் கொடுங்க, ஒரு குடும்பத்துக்கு 7000-8000 கொடுங்க, அப்போ தான் வந்து ஜீவிக்க முடியும், வருமான வரி கீழே அவங்க இருக்கிறாங்க, என்ன சொல்லி பார்த்தாங்க, நடக்கலை. அதான் பொருளாதார வளர்ச்சி இல்லை, ஏற்கனவே பல விஷயங்களில் வீழ்ச்சிக்கு போகிறோம். இப்போ இது இடைவெளியும் ஜாஸ்தியாக இருக்குது, ஜாஸ்தியாகுது. இப்போ வேலை வாய்ப்பு தான் ஓரளவுக்கு நிவாரணம்னா, 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்புன்னு சொன்னார். சமீபத்தில் ஆண்டுக்கு 10 லட்சம் பேர் கொடுப்பேனாரு. இப்போ 70,000 பேருக்கு ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டை கொடுத்துட்டு அதை செல்ஃபி எடுத்துக்கிட்டு, இதுதான் வந்து விகாஸ் புருஷ் தான் வளர்ச்சி அப்படிங்கிறத. உங்க அக்கௌண்ட்ல 15 லட்சம் வந்துருச்சா? அவருடைய அக்கௌண்ட்ல 15 லட்சம் இல்ல, அதே தான் மொத்தமா எல்லாரும், மொத்தமா எல்லாரும் 15 லட்சத்துக்கு கொண்டு அம்பானி அக்கௌண்ட்ல போட்டாரு. 15 லட்சம், 2 கோடி எல்லாம் ஒரே லைன்ல வளர்ந்தா. உண்மையிலே என்னன்னு சொன்னா, சிஎம்ஐ விவரங்களை பாத்தீங்கன்னு சொன்னா, கிட்டத்தட்ட 8% என்ற வரைக்கும் போன மாசம், இப்போ என்ன சொல்றாங்க, 7.2 குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. ஏதோ போய் சாதாரண மாதிரி, இது வந்து கடந்த காலங்களை போன்று 3 மடங்கு வேலை விகிதம். அப்போ இது வந்து இன்னொன்று, சிஎம்ஐ டேட்டாவே வேலை இன்னும் கொஞ்சம் குறைத்து மதிப்பிடும். ஏன்னா அவங்க போகிற செக்ஷன்ஸ் அவங்க கரெக்டாக சாம்பிளில் வரமாட்டாங்க. அப்படி பார்க்கும்பொழுது வேலையின்மை என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக இன்றைக்கி நாட்டு மக்கள் முன்னாடி இருக்குது என்பதை. ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் 1.5 கோடி ஜாப் கார்ட்ஸை ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. கிராமப்புறத்தில் இருக்கிற 1.5 கோடி மக்களுக்கு ஓராண்டில் வேலை என்பது நிராகரிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு என்ன தெரியுமா, அவர் இப்போ பிரதமர் நிறைவேற்றிருக்காரு தெரியுமா, மாநிலங்கள் ரிப்போர்ட் ஒழுங்காக கொடுத்தாங்கன்னா நாங்கள் ஃபண்ட் ரிலீஸ் பண்ணிடுவோம். திரும்பி திரும்பி அந்த யூஷுவல் இது உண்மை அல்ல. மாநிலங்களெல்லாம் கொடுத்து கோரியும் பணம் அனுப்பலை, வெட்டிட்டாங்க. இப்போது என்ன சொல்கிறாங்க, அனுமானமாக அடுத்த ஆண்டு வந்து நாங்கள் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு செலவு அதிகரிப்போம்லாம் கதைப்படுறாங்க. பட் ஃபேக்ட் என்ன, இந்த அரசை பொறுத்தவரையில் அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. எதிர்கட்சிகள் பிளவுபட்டு நிற்குது, நம்மளை அசைக்கிறதுக்கு ஆள் கிடையாது, என்ன வேணால் செய்யலாம், என்ன வேணால் சொல்லலாம். அதுக்கிட்ட எதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா, நமக்கு இருக்கவே இருக்குது, அயோத்தியா இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, அப்படி போட்டு டைவெர்ட் பண்ணிடலாம் என்ற பிளானில் இருக்கக்கூடிய, பொருளாதார ரீதியாக எந்த முனைவும் அவர்கள் எடுக்கவில்லை என்பதுதான் உண்மை. அதான் இப்போ வந்து கோவிட்டுக்கு பிறகு இந்த ரயிலில் பயணம் செய்யக்கூடிய சீனியர் சிட்டிசனுக்கு அந்த கன்செஷனை கட் பண்ணிட்டாங்க. ஆமாம். ஆனால் காசி தமிழ் சங்கமம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை நடத்தி
2500 பேர் தமிழ்நாட்டில இருந்து அந்த நிகழ்ச்சிக்கு ஃப்ரீயா ட்ரெயின்ல போகலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. 2500 பேருக்கு இந்த கொண்டாட்டங்களுக்கு இலவசமாக கொடுக்கறது முக்கியமா, இல்ல நாடு முழுவதும் டிராவல் பண்ணக்கூடிய சீனியர் சிட்டிசனுக்கு வந்து கன்செஷன் கொடுக்கறது முக்கியமா? எல்லா நிகழ்ச்சிக்கு மாணவர் கூட்டு போய் தான் சந்தோஷமா தான் இருப்போம். நம்ம சீனியர் சிட்டிசன் கன்செப்டுக்கும் போராடுவோம். இப்படி இவங்க ஒரு அஜெண்டாவோட தான் இந்த நிகழ்ச்சியை நடத்துறாங்க. இந்த நிகழ்ச்சியை திடீர்னு காசி மேலையும் தமிழ் மேலையும் ஒரு இவ்வளோ அக்கறை எப்படி வந்துச்சு? காசி மேலே இருந்துச்சு எப்பவுமே அங்கே மசூதி இருந்தா கோவில் இருந்தாலே பாராட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த மசூதி எங்கெல்லாம் இருக்கோ அந்த உங்களுக்கு கண் இருக்கும். ஆமாம், எந்த மசூதி எங்க இருந்தாலும் அதுக்கு உள்ள ஒரு கோவில் இருக்குன்னு அவன் அசிவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். எவ்வளோ கோவிலுக்குள்ளார புத்த விகாரங்கள் இருக்குன்னு அவன் கேட்கல, அவளை எல்லாம் அவன் போய்கிட்டு இருக்கிறான். பட்டு இந்த ரயில்வே கட்டணம் சலுகைகள் மறுக்கப்பட்டது மட்டும் இல்லை, ஏராளமான உரிமைகள் ஏற்கனவே பெறப்பட்ட உரிமைகளை, உதாரணத்துக்கு லேபர் கோடு 54 சட்டங்களை 4 கோடு ஆக்கி, 4 கோடுனா நீங்கள் ராத்திரி 12 மணி வரைக்கும் வேலை வாங்கலாம், ஓவர் டைம் கொடுக்க வேண்டியதில்லை, நீங்கள் போராட முடியாது என்ற மாதிரி சட்டங்கள்லாம் கொண்டு வராங்க. இப்போ அன்றாட பார்க்குற துரதிருஷ்டவசமாக இந்த அரசை பல அம்சங்களில் எதிர்த்து வரக்கூடிய மாநில அரசு கூட ஒன்றிய அரசு எதிர்த்து வருது பாருங்க. இந்த மாதிரி உழைப்பாளர் சம்மந்தப்பட்ட கொள்கைகளில் கிட்டத்தட்ட ஒன்றிய அரசிடமிருந்து வேறுபடாமலே அவங்களும் செயல்படுவது என்பதால் நமக்கு வேதனை அளிக்குது. அது இப்போ அது வந்து இங்கே வறுமை சிலைக்கு உட்படுத்தப்படும் என்று நான் நினைக்கிறேன். இப்போ இன்னொரு பிரச்சனை, ரொம்ப முக்கியமான பிரச்சனை, நேற்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு, அருண் கோயல்னு ஒரு சர்வீஸில் இருக்கிற ஒரு ஆஃபீஸரை விஆர்எஸ் கொடுக்க சொல்லி 2வது நாள் அவருக்கு எலெக்ஷன் சீஃப் எலெக்ஷன் கமிஷனாக போட்டு 3வது நாள் ஜாயின் பண்ணுறாரு. எலெக்ஷன் கமிஷனாக போடுறாரு, சீஃபாக போடலாம், ஆயிடுவார். எதுக்கு வந்து நீங்கள் இவ்வளோ அவசரப்படுறீங்கன்னு உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கு. ஒரு பாண்டு வந்து 1 கோடி ரூபா 10,000 எலக்ட்ரல் பாண்டை வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. குஜராத் தேர்தலில் வந்து 1000 ஏஜென்சிகளை வந்து எலக்ட்ரல் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் எம்ஓயு போட்டிருக்காங்க. அப்படின்னா தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெறுவதற்கான எல்லா வகையான முயற்சிகளையும் மக்கள்கிட்ட அதிருப்தி இருக்கு. இப்படி தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு ஓட் பாலிடிக்ஸில், எலக்ட்ரல் பாலிடிக்ஸில் ஒரு குறுக்கு வழி அப்படிங்கிறதுக்கான முயற்சி தான் இதெல்லாம் இருக்க முடியும். இல்லை, அது மட்டும் இல்லை, இந்த 1000 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்ங்கிறது ரொம்ப அபாயகரமான முறைவு. என்னன்னு சொன்னால், ஒரு இந்தியாவுடைய குடிமகனுக்கு வாக்கு அளிக்கவும் உரிமை உண்டு, வாக்கு அளிக்காமல் விடவும் உரிமை உண்டு. இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்தந்த கம்பெனிக்கிட்ட லிஸ்ட்டு கொடுத்து உங்களால் யார் யார் ஓட்டு போட்டாங்க என்று லிஸ்ட் எடுங்க, போடாதவங்களாம் லிஸ்ட்டு வந்துடுவாங்கள, போடாதவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலாம் பின்னாடி. இது அரசியல் சாசனத்துக்கு முற்றிலும் விரோதமான முனைவு. இது கிட்டத்தட்ட மிரட்டி ஓட்டு போட வைக்க வேண்டியது. இன்னொன்று இதோடு சேர்ந்து என்ன வருதுன்னு சொன்னால், இந்த பேலட் பேப்பர்ஸ் மிக்ஸ் பண்ணி போடுற ப்ராக்டிஸ் விட்டுட்டாங்க. அப்போ கிட்டத்தட்ட இந்த போட்டியில் யாருடைய ஓட்டு போயிருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்போது தொழிலாளிகளை மிரட்டுறாங்க, நீ வந்து ஓட்டு போடணும், நீ இந்த பூத்தில் போடணும், நீ யாருக்கு போட்ட நான் தெரிஞ்சுக்குவோன்னு சொல்லாமல் சொல்கிறாங்க. இது ஒரு மிக நினைக்கிற மாதிரி ஒரு தற்செயலான நிகழ்வே இல்லை, ரொம்ப ஆழமான ஒரு சர்வாதிகாரத்துக்கான முனைவுகள் இதில் அடங்கியிருக்கு என்பது தான் கவலையோடு பார்க்க வேண்டும். இந்தியாவில் வந்து விடுதலைக்கு பின்பு இவ்வளவு ஆண்டுகளில் முதல் முறையாக ஒரு பழங்குடி பெண்ணை வந்து குடியரசுத் தலைவர் ஆக்கியிருக்கிறோம், எங்களுக்கு பெருமை, நாங்கள் தான் அதுக்கு காரணம்னு சொல்லிக்கிறாங்க, பெருமை கொண்டாடுறாரு. டி கே ரங்கராஜன் நாடாளுமன்ற உறுப்பினர், மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தார். இப்போ அவருடைய காலம் என்பது முடிஞ்சிருச்சு, எம்பி இல்லை. 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கேள்வி எழுப்புறாரு நாடாளுமன்ற நிலைக்குழுவுக்கு, இந்த ட்ரைபல் சப்ளான் பழங்குடியினருக்கான துணை திட்டத்தில் நீங்கள் அதை எப்படி அமுல்படுத்தியிருக்கீங்க, அந்த விவரங்களை எனக்கு சொல்லுங்கள், எவ்வளோ பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைச்சிருக்கு, எவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்கீங்க ஒவ்வொரு திட்டங்களுக்கும். ரொம்ப வேகமாக செயல்படுற மோடி அவருடைய அரசு 10 ஆண்டுகளுக்கு பிறகு ரிப்ளை பண்ணியிருக்காங்க, அது இன்றைக்கி பத்திரிகையில் அவர் வெளிப்படுத்தியிருக்காரு. ஒன்று, இந்த அதாவது பழங்குடி குடியரசுத் தலைவரை முன்னாடி நிறுத்துறது பழங்குடி மக்களை வஞ்சிக்கிறது. அந்தமானில் வந்து இப்போ எவ்வளவோ 1000 காடுகளை அழிச்சு தான் ஏர்போர்ட் பண்ண போகிறாங்க, பழங்குடி மக்களை வெளியேற்ற பண்ண போகிறாங்க. ஸோ பழங்குடி முகத்தை முன்னிறுத்தி பழங்குடி மக்களுக்கு எதிரான ஒரு முயற்சியை பிஜேபி செஞ்சிட்ருக்கு. 10 ஆண்டுகள் தேவையா அவர் பதில் அனுப்புறதுக்கு? இல்லை, அதாவது அவங்க வந்து இது சீரியஸாக எடுத்துக்கல. நம்ம நீங்கள் வந்து ஒரு நியாயமாக நேர்மையாக ஆர்கியூ பண்ண பார்க்குறீங்க, அதெல்லாம் எங்களுக்கு எதுக்கு? நாங்கள் ஒரு வழி வச்சுருக்குறோம், அந்த வழியில் நாங்கள் போகிறோம், விரும்பினா விரும்ப இல்லாட்டி நான் பார்த்துக்குறோம், பாகிஸ்தானுக்கு போ, ஆப்கானிஸ்தானுக்கு போ என்று சொல்லக்கூடிய அரசு நீங்கள் எதிர்கொள்கிறீங்க. இன்று நேரத்தில் இல்லை, 8 ஆண்டு காலமாக ஒவ்வொரு பிரச்சனையிலையும் அந்த இங்கிலீஷில் அவங்க சொல்லும்போது வாட்டர் பவுட்ரிமாங்க, அவர் தவற சுட்டி காமிச்சிங்கன்னா காங்கிரஸ் பண்ணலையாமாங்க. காங்கிரஸ் பண்ணிச்சா நான் கேள்வி, நீ ஆட்சியில் இருக்கிற 8 வருஷமாக இருக்கிற, இன்னமும் உன் திருத்திக் கொள்ள தயாராக இல்லைன்னு சொன்னால் இந்திய மக்கள் உன்னை நாளைக்கே தோற்கடிக்க மாட்டாங்கிறது கூட்டு தைரியம். நீ இருக்கிற மக்கள் அவ்வளோ ஒன்றும் முட்டாள்கள் அல்ல, பார்ப்போம்
என்றுதான் சில சமயம் யோசிக்க வேண்டியிருக்கு. பட் அவங்க ஒன்றும் பட்டியலின மக்களை பற்றி அக்கறையினாலாம் வந்து பழங்குடி மக்கள் அக்கறையினாலாம் வந்து இவங்க கொண்டுட்டு வரல. அப்படியே அப்போ இருந்தார் இன்னும் முக்கிய ஒரு ஆள் இருந்தார் பிரசிடெண்டா, அவரை மட்டும் என்ன மரியாதை பண்ணாங்க கோவிந்த் ராம்நாத். அவருக்கு என்ன மரியாதை, கோவிலுக்குள்ளே போக முடியல. அதனால இது ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ்லேயே ஒரு வழி வருது. துரதிருஷ்டவசமாக ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ் பின்பற்றுறவங்க இதெல்லாம் உணர மாட்டேங்கிறாங்க. நீங்கள் வாட் எபோட்ரின்னு சொல்லணும்னு தான் எனக்கு ஒன்று ஞாபகம் வந்தது. ஒன்று கேட்டால் ஒரு பதில் சொல்கிறதுங்க, கோவிட் இந்தியாவுக்கு வந்ததே நேரு தான் காரணம்னா. எப்படி நேரு காரணம்னா, சர்வதேச விமான நிலையத்தையும் வெளிநாடுகளுக்கு விமானத்தையும் அவர் தான் துவக்கி வச்சார். அந்த விமானம் வரலன்னா வெளிநாட்டிலேருந்து கோவிட் வந்திருக்காதுன்னு சொல்லி நேரு கோவிட்டுக்கு. வெளிநாடு அல்ல, நேரு நம்பிய சீனத்துலேருந்து வந்திருக்குங்கிறது அது கூடுதல் பாயிண்ட். அவங்க 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 சொல்ல முடியும், இது நம்பக்கூடிய பக்தர்கள் இருக்காங்க பாருங்கள், அதை நினச்சாதான் கஷ்டமாக இருக்குது. இந்த தேச அளவிலான பிரச்சனையை பேசுகிற மாதிரி தமிழ்நாட்டில் ஒன்று ரெண்டு பிரச்சனை ஜனங்களுக்கு ரொம்ப முக்கியமான இஷ்யூவாக வந்திருக்கு. ஒன்று இப்போ இபி டேரிஃபு பன்மடங்கு உயர்ந்திருக்கு. இப்போ சென்னை போன்ற நகரங்களில் பெருநகரங்கள் அப்பார்ட்மெண்ட் இருக்கிறவங்கெல்லாம் இந்த காமன் மோட்டர் இருக்கு இல்லையா, ஸ்டேர் கேஸுக்கும் அந்த பொது மின்சாரத்திற்கும் மோட்டருக்கெல்லாம் கமர்ஷியல் ஆக்கிட்டாங்க. 100 யூனிட் ஃப்ரீ கிடையாது, 300 ரூபா வந்தவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு வந்து 1500 ரூபா 2000 ரூபா வந்திருக்கு, பதவி போயிருக்காங்க. மாதாந்திர பில்லும் கிடையாது, மாதாந்திர பில்லும் கிடையாது. இப்போ சென்னையில் ஒரு ஏரியாவில் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து 1000 2000 கட்டிருந்தோம், இன்னைக்கு 15000 வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நேற்றுலேருந்து என்ன பிரச்சனை வந்திருக்குன்னா, ஆதாரம் நீங்கள் இணைக்கலைனா, உங்கள் மின் இணைப்போடு ஆதாரம் இணைக்கலைன்னா அதுக்கு புரியவே இல்லை, பில்லு கட்ட முடியாது. நாங்கள் பில்லு கட்டலன்னு டிஸ்கனெக்ட் பண்ணிடுவாங்க, அடுத்த நாள் போய் கட்டினா வந்து அபராதத்தோடு சேர்த்து கண்டு. ஏன் இது வந்து ஆதார் என்பது எனக்கு கட்டாயமா என்ன? இல்லை எனக்கு தெரிந்து இப்போது அண்மையில் ஒன்றிய அரசு அப்படி ஒன்றும் எந்த ஒரு ஆணையும் நிறைவேற்றிய மாதிரி தெரில. இவங்களே முன்கூட்டியே வந்து எப்படி ஒரு லைன் எடுக்கிறாங்க, ஏதாவது ஏன் எடுக்கிறாங்கன்னு என்னால் புரிஞ்சிக்கவும் முடியும். தேவையற்ற ஒரு ப்ரொவகேட்டிவ் ஆக்ட்னு சொல்லணும், கோ மக்களை கோபம் ஊட்டக்கூடிய ஒரு நடவடிக்கைன்னு தான் சொல்லணும். இதுதானே உங்களுக்கு வந்து இப்போ அந்த கள்ளக்குறிச்சி நியூஸில் நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த இந்த இதே அணுகுமுறை என்பது ஒரு போலீஸினுடைய அணுகுமுறை எப்படி இருந்துச்சு, நேற்றைய சம்பவங்கள் நாம் பார்த்துருக்குறோம். ஏதோ ஒரு எங்கேயோ ஒரு தவறு நடந்து கொண்டிருக்கிறது, ஏதோ ஒரு அரசின் சில துறைகளில் சில சக்திகள் நுழைந்து விட்டார்களோ வருவாக என்று கூட அச்சப்பட வேண்டியது. அதான் ஸ்ரீமதி பிரச்சனையில் வந்து சிபிசிஐடி இன்னும் முழுமையான விவரங்களை சொல்லலை, போஸ்கோ போடணும்னு ஜனநாயக மாத சங்கம் ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க. என்ன ஒரு டிஜிபி ஆஃபீஸ் முன்னாடி ஒரு போராட்டம் நடத்துறதுன்னு அவ்வளவு தப்பா? அதாவது தீவிரவாதிகளை பிடிக்கிற மாதிரி பெண்களை ஒரு அமைதியான போராட்டம் மக்கள் உரிமை, அதை ஒன்றிய அரசு தடுத்த கூட நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா ஒன்றிய அரசின் தன்மை நமக்கு தெரியும். ஒரு ஒன்றிய அரசினுடைய சதவீதத்தை எதிர்ப்பதாக தன்னை அடையாளப்படுத்திக்கொள்ளக்கூடிய ஒரு மாநில அரசு இது செயல்படுவது கவலை அளிக்கிறது என்று தான் சொல்ல முடியும். இந்தியாவை பற்றி பேசுகிற போதும் சரி, மற்றபடி உலக நாடுகளை பேசுகிற போதும் சரி, ஒரு பொருளாதார நெருக்கடி நீடிக்குதுன்னு தான் நீங்கள் முதல்ல சொன்னீங்க. ஆனால் வந்து சீனா கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநாடு சமீபத்தில் நடந்திருக்கு. சீனா தன்னுடைய சராசரி ஒரு நபர் வருமானம் பர் கேபிட்டா இன்கம் $11,700, இந்த அமெரிக்க டாலருக்கு இணையான 11,700. இப்போ எல்லாருமே சீனாவை பற்றி தப்பு தப்பாக எழுதுகிறாங்க. ஆனால் சீனா வந்து தன்னுடைய பொருளாதார வளர்ச்சியில் ஒரு நிலையான தன்மை ஒரு முன்னேற்ற பாதையில் போயிட்டுருக்கு, ஆனால் ஊடகங்கள் வேறு மாதிரி எழுதுகிறாங்களே. கட்டாயமா, நீங்கள் ஊடகங்கள் வந்து எந்த அளவுக்கு அபத்தமாக எழுதியிருக்காங்கன்னு சொன்னால், இந்த 20வது சீன கட்சி மாநாட்டுக்கு சற்று முன்பாக சிஜின்பிங்க அவரை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அவர் கதை முடிஞ்சு போச்சு, ரொம்ப குதூகலமாக எழுதிட்டுருந்தாங்க. அப்போது அபத்தம். நான் எப்போதுமே நீங்கள் ஒன்று பார்க்கலாம், நம்ம முக்கால்வாசி நியூஸ் என்பது ராய்த்தர்ஸ்லேருந்தோ பிபிசியிலேருந்தோ ஏஜென்சி ஃப்ரான்ஸ் பிரஸ்லேருந்தோ சோர்ஸ் பண்ணுறாங்க. இது போல் ஏகாதிபத்தியத்திற்கு சேவை செய்கின்ற ஊடகங்களாக செயல்பட்டு இருக்கு. நம்ம ஒரு ஆளுக்கு கூட அதை பிக்கப் பண்ணிக்கிறேன், சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா லேப்டாப்பை இந்த மாதிரி அபத்தமான செய்திகள் ஏராளமாக எந்த ஒரு வரவாரியும் இல்லாமல் போட்டுட்ருக்காங்க. அதனால் ஊடகங்களை படிக்கும் நம்முடைய நண்பர்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா இது என்ன இப்போ யாருமே பேசலையே, என்ன சிஜின்பிங் ஹவுஸ் அரெஸ்ட்னா எப்படி அவர் திரும்பி ஜெனரேட்டரி ஆகிறாருன்னு இன்னொன்று நீங்கள் சொன்னீங்க, அதாவது இந்த $11,000 அப்படிங்கிறது மட்டும் இல்லை, $700 அது மட்டும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து அம்பானி பேசியிருக்கிறாரு, நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு கான்வர்சேஷனில் பேசியிருக்கிறாரு, இந்தியாவுடைய ஜிடிபி இன்றைக்கி வந்து 3 டிரில்லியன், 2047 வரும்பொழுது அது வந்து 40 டிரில்லியனாக மாறிடும் அப்படி 13 மடங்கு அதிகரிச்சிடும் இந்த ஸ்பீடுன்னு சொல்கிறாரு. நடக்கவே நடக்காது. நீங்கள் வந்து இன்றைக்கி உங்களுடைய ஜிடிபி 3 டிரில்லியன், சைனா உடனே இதை போல் 6 மடங்கு,
மக்கள் தொகை ஒரே மக்கள் தொகை, ஒரே இடத்துல துவங்கினீங்க. நீங்கள் 47 அவங்க 49, கொஞ்சம் பின்னாடி துவங்கினாங்க, பின்தங்கி இருந்தாங்க, இன்றைக்கி அங்கே இருக்கிறாங்க. ஏன் கேட்க வேண்டாமா கேள்வி? அதுக்கு போல் ஏதாவது இப்போ கூட கனவு கண்டுட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து சைனாவில் இந்த அவங்க அடிக்கடி லாக்டவுன் பண்ணுறாங்கங்கிறதுனால சப்ளை செயின் பிரச்சனைலாம் இருக்கிறதுனால ஆப்பிளுடைய 20 கூட இங்கே வரப்போகுது, இவ்வளோ 100,000 பேருக்கு 60,000 பேருக்கு வேலை கிடைக்கும், இன்னும் ஒரு கதையாட்டம் முன் வைக்கிறாங்க. உண்மை என்னன்னு சொன்னால் அப்படிலாம் சைனாவில் அவங்க வரமாட்டான் வர. ஒருவேளை அமெரிக்க அரசு நெருக்கடி கொடுத்து வந்தால் ஒன்று என்ன நடக்கலாம், பட் சைனா விட்டு அவனுக்கு வேற எங்கே சோர்ஸ் இன்றைக்கி உலகத்திலேயே. அது நம்ம அழுத்தமாக சொல்ல வேண்டியது, தொழில்நுட்ப வளர்ச்சியில் அமெரிக்க வல்லரசுக்கு சமமான அளவுக்கு போட்டி கொடுக்கின்ற அதை பல துறைகள் விஞ்சுகின்ற அமைப்பாக மக்கள் சீனம் மாறி இருக்கு. சோசியலிசத்தினுடைய திட்டமிட்ட விளையாட்டு வெற்றி அது என்று சொல்ல நம்ம ஊடகங்களுக்கு மனசு வர மாட்டேங்குது. வலுவாக சொல்லணும், உறக்க சொல்லணும், திட்டமிட்ட சோசியலிச பொருளாதார அமைப்பால் தான் மக்கள் சீனம் மிக பின்தங்கிய இடத்துலேருந்து இன்றைக்கி முன்னணி சக்தியாக. இது இன்னும் வகையில் பார்க்கலாம், சக்தி அப்படி மாறியிருக்காங்கன்னு சொல்கிறோம். அமெரிக்காவை பொறுத்தவரையில் அவன் வந்து இவர் எந்த நிலையை எதிரியை பார்க்கல, நம்பர் ஒன் எதிரி சீனானா. அவன் ரஷ்யாவை கூட பெரிய அளவு கண்டுக்கல, யுக்ரைன் பிரச்சனை வந்துருச்சு, கொஞ்சம் கசமசாரம் நடக்குது. பட் பிரதான லாங் டேர்ம் ரைவல் போட்டியாக நீண்டகால கண்டு இருப்பது என்பது மக்கள் சீனம் தான் என்பதை அமெரிக்க வல்லரசு உணர்ந்திருக்குது. உலக அளவில் நடக்கக்கூடிய அந்த வர்த்தகத்தில் சீனாவுடைய பங்கு வந்து 18%. ஆமாம், ஆனால் கிட்டத்தட்ட 1/5. ஆமாம், மிக முக்கியமான நாடு அதுதான். இன்றைக்கி வந்து நம்பர் ஒன்னாக கிட்டத்தட்ட அமெரிக்காவையும் டிஸ்பிளேஸ் பண்ணுற மாதிரி பன்னாட்டு பொருளாதாரத்தில் நம்பர் ஒன் தேசமாக 2040 சைனா வந்துடும். அதுதான் ஃபேக்ட். நம்ம வந்து பேசிக்கிட்டே இருப்போம், பரிசுனால மக்கள் சீனத்திடமிருந்து கற்க வேண்டிய விஷயங்கள் ஏராளமாக இருக்கும். அந்த வேளையாக ஒரு சில விஷயங்களில் கள நிலைமைகள் காரணமாக இந்த அரசு ரொம்ப தீவிரமாக ஆன்டி சைனா ஸ்டாண்ட் எடுக்க முடியாமல் இருக்குது, யுக்ரைன் இஷ்யூவில் மற்ற இஷ்யூவில். பட் அது எவ்வளோ நாளைக்கு தாக்க பிடிக்கும் உங்களுக்கு தெரியாது. ஆகவே நிச்சயமாக நீங்கள் சொல்வது கரெக்டு, மக்கள் சீனத்தினுடைய திட்டமிட்ட பொருளாதார வளர்ச்சி என்பது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அதான் சீனாவுடைய நல்ல இண்டிகேட்டர் எடுத்துக்கிட்டு அதை போல் நம்ம போகணுங்கிறது பதிலாக சீனா ஒரு எதிரி நாடாக எல்லையில் நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளை சித்தரிச்சு யாரை நம்பி? அமெரிக்காவை நம்பி. அமெரிக்காவை நடக்குமா அப்படி ஒரு அரசியல மோடி இந்தியாவில் செஞ்சுக்கிட்டே இருக்காரு. இந்த 2 மாநிலங்கள் நடக்கக்கூடிய தேர்தல் ரொம்ப முக்கியம். அதில் பாஜக தோற்கடிப்பது என்பது இந்தியா ஜனநாயகத்தின் தேவை. ஜனநாயகத்தின் தேவை 2024 நடக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் இந்த 2 மாநில தேர்தல்களும் ஒரு முன்னோட்டமாக அமையணும். அப்படி ஒரு நல்ல இந்திய நிலைமைகளை பார்த்தா அப்படி ஒரு முடிவு தான் இந்தியாவிற்கு நல்லது. ஹிமாச்சலில் அவங்களுக்கு சிக்கல்களும் அதிகரிச்சிருக்குது, ஏன்னா அவங்களுக்கு முன்னாடியே ஏராளமாக உப்பு சூழல் இருக்குது. பட் குஜராத்தில் அவங்களுடைய மிருக பலம் இருக்குது, பண பலம் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த எலக்ட்ரல் பாண்டு ஏராளமாக வாரிசு அரசியலில் எல்லா இடங்களும் எதிர்க்கிற பாஜக 50 வாரிசுகளை கலந்து கொண்டிருக்காங்க குஜராத்தில். இன்னொன்று என்னன்னா 33,000 கோடி ரூபா குஜராத்து கல்வித்துறையில நான் முதலீடு செய்ய போகிறேன்னு மோடி குஜராத்தில் பேசியிருக்காரு. தோல்வி பையன் வந்துருச்சு. அதைத்தான் அவங்க ஃப்ரெண்டு ஆட்சி பண்ணுற மகாராஷ்டிராவிலிருந்து குஜராத்துக்கு ஃபேக்டரி தள்ளுறாரு. அதாவது இவங்களை வந்து நீங்கள் இப்படி செய்கின்ற பாஜகன்னு சொல்லாதீங்க, எதுவுமே கொள்கை அடிப்படை இல்லை, இப்படியும் செய்வோம் அப்படியும் செய்வோம். அவ்வளோ வழக்கமாக இப்படி வந்து ஒவ்வொரு வாரமும் சர்வதேச அளவில் தேசிய அளவில் மாநில அளவில் நடைபெறுற ரொம்ப முக்கியமான பிரச்சனைகளை இது போன்ற நிகழ்ச்சியில் நாம் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். சொல்வது தெளிந்து சொல் நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக பேசுவதற்கு நமக்கு நிறையா செய்திகளும் இருக்குது, பேச வேண்டிய அவசியமும் இருக்குது. ஆகவே தொடர்ந்து நாம் பேசுவோம்.